அங்க போனா நான் சந்தோஷப்படுகிறேனா? அங்க போனா நான் விரும்புகிறவர்கள் பார்க்க முடியுமா? அங்க போனால் எனக்கு பிரியமானபடி அவர்கள் நடந்து கொள்வார்களா? அங்கு போனால் நான் பேசுகிறதுபடி அவர்கள் கேட்பார்களா? அங்கு போனால் எனக்கு பிரியமானதை அவர்கள் பேசுவார்களா? பெற்றுக்கொள்வதை தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையாக இப்பொழுது ஆராதனை கூடங்கள் மாறிவிட்டது. ஆராதனை மேடைகள் ஆகிவிட்டது. ஏன்னா நமக்கு பிரியமானது அங்கு செய்யணும், அது ஆராதனை கூடம். நமக்கு வேண்டியதை நாம் செய்து கொண்டு நமக்கு பிரியமானதை செய்து கொண்டு இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு கிளப் ஆயிடுச்சு. ஒரே ஒரு கிளப். வாரத்துக்கு வாரம் போய் சனிக்கிழமை இரவு கேளிக்கை விடுதிகளில் போவது போல ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கேளிக்கை விடுதியாகி போன ஒரு அவலம் இந்த நாட்களில் தொழுகை என்கிற பெயரிலே நடந்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 18 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:3 Psalms chapter 18 verse 3 துதிக்கி பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். பாருங்க, இரண்டு வகை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவனை துதிக்க அவர் பாத்திரராக இருக்கிறார். நான் அவரை பார்த்து அவரை துதிக்கிறதுனாலே என் சத்துருக்களுக்கு அவரை நீங்களாக்கி விடுகிறார். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிற பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எப்படி ஒரு தேவன் நம்மை சும்மா விட்டுல, தேவன் அதற்கான பலனோடு தான் நம்மை அனுப்புகிறார். கடந்த வாரத்தில் வாசித்த இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 Revelations chapter 4 verse 11 கர்த்தாவே தேவரின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறேன். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார். பாத்தீங்களா, தேவர் ஒருவர். கர்த்தாவே தேவரின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரர். வேற யாருக்கு அந்த தகுதி கிடையாது? ஏன் அவருக்கு அந்த தகுதி? ஏன் தேவனுக்கு அந்த தகுதி? அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவருடைய சித்தத்தினாலே அனைத்தும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை நாம் தொழுது கொள்கிறோம். அப்ப தொழுது கொள்கிறவர்களின் தன்மை என்னவா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் வசனத்தை நாம் ஆராய இருக்கிறோம். நம்முடைய ஆதார வசனமாகிய யோவான் 4:20-24 முடிய நாம் கவனிக்கும் பொழுது அதில் மூன்று விஷயங்களை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். மூன்று காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். யோவான் 4:20-24 முடிய வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு, தேவனை தொழுது கொள்ள வருகிற மனிதனுக்கு மூன்று வகையான ஒரு கேள்வி எழும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் யாரை தொழுது கொள்கிறேன்? யாரை நான் தொழுது கொள்கிறேன்? முதலாவது அது அவனுடைய கேள்வியாக இருக்க வேண்டும். யாரை நாம் தொழுது கொள்கிறோம்? வாரத்தின் முதலாம் நாளிலே நாம் தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 வாசித்தது போல தேவனுடைய மகிமையை நாம் அறிந்ததுனாலே, தேவன் மகிமை உரியவர், வல்லமை உள்ளவர், சகலவற்றிற்கும் பாத்திரரானவர் என்பதை உணர்ந்து நாம் தேவனை தொழுது கொள்கிறோம். சிருஷ்டித்தவர் தேவனை தொழுது கொள்கிறோம். நம்மை வணைத்தவர் தேவனை தொழுது கொள்கிறோம். நமக்கு சகல நன்மையும் செய்தவாகிய தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். எல்லாவற்றையும் நம்மை தகுதி ஆக்கின தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். சகல அதிகாரமும் உள்ளவரை நாம் தொழுது கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தொழுது கொள்ளுதல், வணங்குதல், வழிபடுதல், ஆராதிப்பது, பூஜிப்பது என்று சொல்ல வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஏறெடுக்க முடியுமா? நிச்சயமாய் தகுதி இல்லாதவர்கள் சில வீட்டில் சிறு குழந்தையாய் மறித்த குழந்தையை படத்தில் வைத்து அதை காலையில் கும்பிட்டு விட்டு போகிற ஒரு பழக்கம் உண்டு. குழந்தை தெய்வம் ஆயிட்டா
அவர் பக்கத்துல கடவுள் பக்கத்துல இருந்து எனக்காக பரிந்து பேசுவார், எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையை கும்பிடுங்கிற வணங்குகிற வணக்கம் உண்டு. மரித்து போனவர்களை வணங்குகிற வணக்கம் உண்டு. மிருகங்களை வணங்குகிற வணக்கம் உண்டு. மரங்களை வணங்குகிற வழக்கம் உண்டு. இவர்கள் எல்லாம் எதுவும் செய்வதற்கு இயலாது என்பதை நாம் அறிய வேண்டும். மறித்தவர்கள் மறித்தவர்கள் தான். அது யாரா இருந்தாலும் மறித்தவர்கள் நியாய தீர்ப்பு வருகிறது வரைக்கும் அவர்கள் பாதாளத்திலேயோ பரதேசத்திலேயோ அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மரியாதா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய யோவானா இருந்தாலும் சரி, யோவான் ஸ்நானனா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் மறித்தவர்கள். பரதேசிலும் ரட்சிக்கப்படாமல் மறித்தவர்கள் பாதாளத்திலும் அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். ஒரு முறை மறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அறிவதும் அவர்களுக்கு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறது போல அவர்கள் ஒரு நாளும் நமக்காக நன்மைகளை செய்ய முடியாது. அவர்கள் நமக்காக வேண்டவும் முடியாது, நமக்காக அவர்கள் நன்மை செய்யவும் முடியாது. ஒரு மனுஷனே அவர்களுக்கு இவ்வளவுதான் அந்த தகுதி என்று சொன்னால், ஒரு மிருகமோ ஒரு மரமோ எப்படி ஒரு கல்லோ எப்படி அதை செய்ய முடியும்? மனுஷன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், எப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், அதனால் என்ன செய்ய முடியும் என்ற முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். நாம் யாரை தொழுது கொடுக்கிறோம்? தேவனை தொழுது கொடுக்கிறோம். நமக்கு கிரியை செய்த தேவனை, நம்மீது கிருபை பாராட்டின தேவனை, நமக்கு நன்மை செய்த தேவனை, நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த தேவனை, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவனை, நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அந்த ஒரு இலக்கு, யாரை தொழுது கொள்கிறேன் என்கிற இலக்கு நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யாத்ராமம் 20வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசியுங்கள். யாத்ராமம் புஸ்தகம் எக்ஸோடஸ் சாப்டர் 20 வெர்ஸ் 1 ஆன்வர்ட்ஸ் டில் 5. யாரை நாம் தொழுது கொள்ள வேண்டுமா? தேவனை மாத்திரம். கடவுள் என்று சொல்லி கடவுளாக ஒருவரை பாவித்து நாம் தொழக்கூடாது. அதான் நம்ம கவனிக்கணும். 3வது வசனம் இப்படியே சொல்கிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம், தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எப்படி? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபம். மேல பறக்கிறது மாதிரி, கடுகு மாதிரி, ராக்கெட் மாதிரி, ஏரோப்ளேன் மாதிரி. நீ காலம் போன நாட்கள்ல நீ ஏரோப்ளேன்லாம் உங்களோட ஒரு சாமியா வந்துடும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் பறக்கிறதோ ஊர்வனையோ தண்ணீரில் மிதக்கிறது ஒரு மீனை மாதிரியோ, ஒரு திமிங்கலை மாதிரியோ, ஒரு முதலை மாதிரியோ, அல்லது ஒரு மிருகங்கள் மாதிரியோ, சிங்கம் மாதிரியோ, பூனை மாதிரியோ, ஒன்றையும் யாதொரு விக்கிரத்தையாயிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்தது, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருந்தேன். எனக்கு ஒப்பான ஒன்றையும், இந்த மாதிரி கடவுள் இப்படி இருக்கணும், நான் நினைச்சது மாதிரி கடவுளை நாங்க பார்த்ததில்லை, அதனால ஒருவேளை இப்படி இருக்கலாம், கடவுளுக்கு தெரியும்,
இது மாதிரி இருந்தார் எனக்கு தெரியாது கடவுள் எப்படி இருப்பாருன்னு தெரியாது அதனால இந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி ஒப்பாக ஒரு சாம்பிளாக எக்ஸாம்பிளாக ஒப்பனையாக நாம் செய்வதற்கு இடம் இல்லை பிசாசு இயேசு கிறிஸ்துவை மலை உச்சியிலே கொண்டு போய் என்னை நீ பணிந்து கொண்டால் இந்த உலகம் முழுவதும் உனக்கு தரேன்னு சொன்னான் ஒரு ஷார்ட்கட் மெத்தடு அவன் கொண்டு வருகிறான் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் என்ன உலகத்திற்கு உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் மிஷன் துவங்குவதற்கு முன்னதாக நடந்த ஒரு சோதனை 40 நாள் முடிந்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கக்கூடிய அந்த முடிவில் ஊழியத்தை துவங்கக்கூடிய அந்த நாளில் உபவாச நாட்கள் முடிகிற அந்த வேளையில சிம்பிள் ஒரு பம்பர் ஆஃபர் கிடைக்கிறது ஊழியம் செய்யணும் ஊர் ஊரா போகணும் எல்லாரையும் பிரசங்கம் பண்ணணும் எல்லாருக்கும் அற்புதங்கள் செய்யணும் எல்லாரையும் தான் கிறிஸ்துவ என்று சொல்ல வைக்கணும் புரிய வைக்கணும் ஆதாயப்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து சிலுவையில காட்டி கொடுக்கப்படணும் அரசாங்கத்துல காட்டி கொடுக்கப்படணும் அடிக்கப்படணும் சிலுவையில ஆணி அடிக்கப்படணும் தொங்கணும் முழு ரத்தமும் சிந்தனும் வேதனைப்படணும் மறிக்கணும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ளதாக கொண்டு வருகிற ஒரு மிஷன் இதெல்லாம் இப்போ ரெடிமேடா கிடைக்குது பிசாசு ரெடிமேடா ஆஃபர் பண்றான் நீ என்னை வணங்கி கும்பிட்டு விட்டால் வசந்த வாசிக்கல மத்தே 4வது அதிகாரம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தருவேன் என்ன ஒரு பெரிய ஒரு ஆஃபர் பாருங்க நீங்க கஷ்டமே பட வேண்டாம் சிம்பிளா அவனை போய் வணங்கிட்டா அவன் ப்ராமிஸ் பண்ண எல்லாத்தையும் உனக்கு தந்தாரு அப்ப வேலை முடிஞ்சது அவர் சொன்னார் அப்பொழுது இயேசு 10வது வசனம் அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட ஆஃபர் கிடைச்சாலும் எப்பேற்பட்ட போனஸ் கிடைத்தாலும் எப்பேற்பட்ட இலகுவான வாய்ப்புகள் கிடைத்தாலும் எப்பேற்பட்ட சுலபமான வழிகள் கிடைத்தாலும் தேவனுடைய திட்டத்திற்கு மீறி தேவனுடைய சட்டத்திற்கு மாறுபட்டு நாம் ஒரு நாளும் கீழ்ப்படிய கூடாது தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை மாத்திரம் தொழுது கொள்கிறோம் தேவனை போல ஒருவரை தேவனை போல ஒரு பொருளை தேவனை போல ஒரு மிருகத்தை தேவனாக ஒரு சம்பவத்தை உருவாக்கி நாம் கொள்வதற்கு நமக்கு இடம் இல்லை அதனாலதான் மரியாதையோ யோசேப்பையோ அல்லது ஒரு இறந்து போன அப்பாவையோ இறந்து போன பிள்ளையோ உறவினர்களையோ அல்லது நம்ம வீட்டில் வளர்த்த ஒரு பிராணியையோ தோட்டத்தில் வளர்ந்த 50 வருஷம் 100 வருஷம் நிலைத்தில் இருக்கிற ஒரு மரத்தையோ நாம் கும்பிடுவதற்கு வேதாகமும் இடம் கொடுக்கவில்லை அது விக்கிரக ஆராதனை நாம் தண்டிக்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்வது தொழுது கொள்ள வரும் பொழுது தேவன் அதெல்லாம் கவனிக்கிறவராய் இருக்கிறார் அதெல்லாம் கவனிக்கிறார் நாம் என்ன பண்றோம் எப்படி பண்றோம் எதை பேசுறோம் எதை செய்கிறோம் எப்படி நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறவர் எதையும் அவர் விட்டு வைக்கிறது அல்ல கவனித்துக் கொண்டே அவர் இருக்கிறார் அந்த பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எபிரேயர் 12வது அதிகாரம் 28-29 வாசிங்க எபிரேயர் 12:28-29 அவருடைய பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம்
அதோட அவர் நின்று விடவில்லை. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. தேவனை வணங்க வருகிறோம், தொழுது கொள்ள வருகிறோம் என்று சொல்லி எப்படி வரணுமா? பயமும் பக்தியும் அங்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இந்த ஒரு முறையை நாம் மறந்து போனோம் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய தண்டனை காத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் வரவில்லை என்றால் அவர் அக்னியை பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். பயத்தோடும் பக்தியோடும் வரவில்லை என்று சொன்னால் அக்னிக்கு இரையாதீர்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அக்னி வேணும், அக்னி வேணும், அக்னி வேணும் கேட்டா அவர் சொல்றார் அக்னி இருக்கு பாங்கிறார். ஆபிரகாம் என்ன சொன்னார் பாருங்க, தேவனை சமூகத்துக்கு முன்னதாக வரும் பொழுது ஆதி ஆகமும் 18:27 ஆதி ஆகமும் 18:27 Genesis chapter 18 verse 27. ஆபிரகாம் தேவனோடு பேசுவதற்கு அவர் தன்னை எப்படி தாழ்த்துகிறார், தன்னுடைய இயலாமை அல்லது தன்னுடைய ஒன்றும் இல்லாமையை, the emptiness of himself, அதை எப்படி அவர் சொல்கிறார் பாருங்க. நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். தூளும் சாம்பல் ஒண்ணுமே இல்லை இங்க, என்னைக்காவது அப்படி சொல்ல முடிகிறதா? நம்மளால நிரம்பிதான் இருக்கிறது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், ஒன்றும் இல்லாமல் நான் எரிந்து போய் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, கொட்டி விடுவதற்கு தான் நான் பிரயோஜனம். தூளும் தூள் கூட நாட் அன் ஈவன் ஆப்ஜெக்ட், நீங்க கையில் எடுக்க கூடாத அளவு கூடாத அளவிற்கு ஒரு தூளாக டஸ்டாக நான் இருக்கிறேன், சாம்பலா இருக்கிறேன் என்கிறார். யோபு என்ன சொல்றாரு பாருங்க, யோபு 42:6 அங்கேயே அவர் சொன்னார் பாருங்க, நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். தேவனுக்கு முன்னதாக வரும் பொழுது எப்பேற்பட்ட ஜனங்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்ட அந்த ஜனங்கள் தங்களை தேவனுக்கு முன்பதாக எப்படியாக தாழ்த்தினார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னொரு ஆதார வசனத்தை நான் எடுக்கிறேன், ஆபகூக் புஸ்தகம் 3:16 1086 பேஜ் நம்பர் 1086 ஆபகூக் 3:16 தீர்க்கதரிசி சொன்னார் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நான் நடுங்கினேன். எப்பேற்பட்ட அந்த பயம் தேவனுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக வரும் பொழுது நமக்கு எண்ணம், நம்முடைய தன்மை, தொழுது கொள்ளவர்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது? முதலாவது பயம் இருக்கணும். அந்த தன்மை அடிப்படையாக the very first beginning, the quality of a worshipper, the trembleness இல்லை. ஏன்னா சொந்தமாவே இந்த பேரை வச்சுக்கிறது, ரெவரண்ட்னு பேரை வச்சுக்கிறது. அப்புறம் தேவனுக்கு முன்னாடி எங்க பயப்படுறது, கால் மேல கால் போட்டுட்டு முதலாளியா முன்னாடி உட்கார்ந்துக்கிறது தான் தோணும். தேவனுக்கு முன்னதாக பயப்படுறதுக்கு தோணல, சொந்த கம்பெனியில நிர்வாகி மேனேஜர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தேவனுக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்தால் எங்க இருந்து பயம் வரும்? எபிரேயர் ஆபகூக் புஸ்தகம் இதே புஸ்தகம் 2:20 வாசிங்க, 1085 பேஜ் நம்பர் 1085 ஆபகூக் புஸ்தகம் 2:20 என்றால்
தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக துள்ளி குதிக்க கடவுள் தேவன் பயப்படத்தக்கவர். சங்கீதம் 2:11 சங்கீதம் 2:11 இதெல்லாம் மனப்பாடமா நமக்கு எத்தனை முறை வாசிச்சிருப்போம், ஆனா அதை பிராக்டிக்கலா அதை கொண்டு வருகிறோமா? பிராக்டிக்கலாக அதை சொல்வதற்கு ஆள் இல்லை. இப்போ சொன்னா நம்ம சொல்றவங்க தான் பைத்தியக்காரங்க. என்ன இப்போ கலிகாலம் இதெல்லாம் யூத் பயப்படணும் சொல்லுகிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழி கூறுங்கள். நடுக்கத்தோட கழி கூறணும். தேவனுக்கு முன்னதாக வரும்பொழுது எனக்கு ஒரு நடுக்கம் உள்ள இருக்கணும், நான் பயப்படணும். நான் யார் முன்னாடி நிக்கிறேன்? உங்க சொந்த மேனேஜர் முன்னாடி போய் நீங்க சத்தம் போட்டு குதிங்க பாப்போம். உங்க முதலாளி கம்பெனி முதலாளி முன்னாடி நின்றுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நின்று ஏதாவது கேளுங்க, அப்பா சார் எனக்கு சம்பளம் இந்த மாசம் கூட்டி கொடுங்க சார், ஒரு 10 ரூபா கூட்டி கொடுங்க சார், டான்ஸ் ஆடிக்கிட்டு கேட்டு பாருங்க. சீட்டை கிழிச்சு உடனே அனுப்பி விட்டுருவார். ஒழுங்கா நின்று பேசி போடுங்க, ஆடாது. ஒரு முதலாளி சாதாரண ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுக்கிற ஒரு முதலாளி அந்த மரியாதை எதிர்பார்க்கிறார்னால் பரலோகத்திலையும் பூலோகத்தையும் படைத்து ஆளுகிற ஒரு வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு முன்னாடி நின்று நமக்கு பயம் இல்லாமல் போனது. சங்கீதம் 89:7 சங்கீதம் 89:7 Psalms 89:7 தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சங்கீதம் 89:7 தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். எங்க போச்சு இந்த வசனங்கள்? நிறைய வசனங்கள், நிறைய வசனங்கள். நான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடிய சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னதாக நான் இதை வைக்கிறேன். 1 பேதுரு 1:17 இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 1:17 318வது பக்கம் பேஜ் நம்பர் 318 புதிய பாட்டில் பேதுரு எழுதின 1:17 வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயத்திற்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே இந்த உலகத்திலே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். விளக்கி சொன்னா இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டை தாண்டியே போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 15:4 வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 வசனம். கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம்? தேவரின் ஒருவரே பரிசுத்தர், எல்லா சாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உங்களுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். பயமும் நடுக்கமும் அஞ்சப்படத்தக்கவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தொழுது கொள்ளுகிறவன் அதாவது பெயர்பட்ட ஒரு தேவனை தொழுது கொள்கிறான். இதை தூக்கி வச்ச இடத்துல நம்மளை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி விட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஒரு போட்டோட ஒரு மாலை தூக்கி போட்டுட்டு கேண்ட பத்த வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டு கண்ண மூடிட்டு இருக்கிற ஒரு பொருள் அல்ல. நாம் தொழுது கொடுக்கிறவர் பயப்படத்தக்கவர், நாம் தொழுது கொடுக்கிறவர் அஞ்சப்படத்தக்கவர். சபையிலே அவர் மேன்மையானவராய் இருக்கிறார், உலகத்தை உண்டு பண்ணினவராய் இருக்கிறார். பெயர்பட்ட ஒரு தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அவருக்கு முன்னதாக வரும்பொழுது நாம் எப்படி நம்முடைய தன்மை இருக்கிறது, நம்முடைய குவாலிட்டி என்னவா இருக்கிறது, எப்படி நாம் அவரை புரிந்து கொள்கிறோம், யாரை தொழுது கொள்கிறோம் என்பதை உணர்ந்தால் அந்த பயம் தானாக வந்துவிடும். இதை நம்ம விளக்குக்கு போறோம். நம்முடைய தாளத்துகளை
நமக்கு என்ன தெரியுமோ எல்லாம் செஞ்சு காட்டிட்டு ஒரு திறமையை காட்டிட்டு வரலாம்னா பயம் இருக்காது. ஏன்னா அங்க வந்து தொழுகைக்கு அங்க இடம் இல்லை, அங்க திறமைக்கு தான் அங்க இடம். நல்லா பாடுறவங்களும் நல்லா ஆடுறவங்களும் நல்லா பேசுறவங்களும் நல்லா திறமையை காட்டுகிறவர்களுக்கு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். போராளி ரூமுக்குள்ளார நீங்க போய் சத்தப்பட்டு பேசுங்க, அவர் அமைதியா பேசுவாரு. திரும்பவும் பேசுங்க, அமைதியா பேசணும்னு திட்டுவாரு. திரும்பவும் பேசுங்க, உங்களை மிரட்டுவாரு. திரும்பவும் பேசுங்க, அவர் எந்திரிச்சு போயிடுவார். வேற என்ன பண்றது, இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அவர் எந்திரிச்சு வெளியே போயிடுவார். உள்ளுக்குள்ள நீங்க என்ன ஆனாலும் கத்திக்கிட்டு இருக்க, இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. வேதாமத்தை விட்டு விட்டு சுயத்தை வெளியே எடுத்ததுனாலே தேவன் அமைதியா இருக்கிறார். யாரை தொழுது கொள்கிறோம், எப்பேற்பட்ட கடவுளை எப்பேற்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறதுனாலே இப்பொழுது அதனுடைய காலங்கள் மாறி போனது. வேதாமத்தை மறைத்து சுயம் அதிகமாய் வெளிப்பட்டு விட்டது. நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து நான் அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளாக கடந்து செல்கிறேன். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம், ஆமோஸ் 5:67 பேஜ் நம்பர் 1067. ஆமோஸ் 5:21 நான் வாசிக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொடுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ளார, ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, தேவன் ஏன் இதை சொல்கிறார்? 24வது வசனம் பாருங்க. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. அப்படின்னா என்ன, நியாயம், நியாயம் என்னது, நியாய தீர்ப்பு. இவனை வந்து இவன் சரியில்லை என்பதை யாராவது வந்து சொல்லட்டும், நியாயம் தண்ணீரை போல வரட்டும், ஈஸியா வந்து ஊத்தி விடுங்க. அவ்வளவு அக்கிரமம் இருக்கிறது, அவ்வளவு அதிகமாய் இந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு அவசியப்படுகிறது என்று சொல்கிறார். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. நீதினா சட்டம், சட்டங்கள் நதியை போல புரண்டு வர கடவுது. இவர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவில்லை, இவர்களுக்கு எவ்வளவு நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் இவர்களுக்கு தகும், தண்ணீரை போல இவர்களுக்கு தீர்ப்பு வர வேண்டும். 7வது வசனத்துல பாருங்க, அதே அதிகாரம் 7வது வசனம், 5வது அதிகாரம் 7வது வசனம். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழ பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். நியாயத்தெல்லாம் தூக்கி போட்டாச்சு, நீதியை தரையிலே போட்டு மிதிச்சிட்டாச்சு. சபையில இப்படித்தான் இருக்கணும், இப்படி பாடணும், இப்படி ஜெபிக்கணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், எத்தனை எல்லாம் தூக்கி போடுங்க பிரதர். அதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் தெரியும். எவ்வளவு சுயங்கள், எவ்வளவு விஷயங்கள் கலக்கப்பட்டு போனது. இன்னைக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சகலமும் நேர்த்தியா இருக்கிறது. நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில விழப்பணுகிறவர்களே அவரை தேடுங்கள் என்று சொல்கிறார். 14:15 அதே அதிகாரம் 14:15, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். நாம் தேவனை என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட தேவனை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். தொழுது கொடுக்கிறவர்களுடைய தன்மை எப்படியா இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். 2வதாக
அந்த தொழுது கொள்ளுகளுடைய தன்மை, முதலாவது நான் யாரை தொழுது கொள்கிறேன் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இரண்டாவது அவன் உண்மையோடு தொழுது கொள்கிறான் என்பதிலே நான் அவசியமாய் கவனமாயிருக்க வேண்டும். போன வாரத்தில் இதனுடைய சாராம்சத்தை நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலே அவன் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடு தொழுது கொள்வது என்பது அவனுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை, சட்டத்திட்டத்தை, உண்மைனா சத்தியம், ட்ரூத், சத்தியத்தோடு அவன் தொழுது கொள்ள வேண்டும். என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி தொழுது கொள்ள வேண்டும். எழுதப்படாததன்படி தொழுது கொண்டால் அவன் தண்டிக்கப்பட்டான். காயினும் ஆபேலினுடைய சம்பவம் நாம் அறிந்திருக்கிறது. மூன்று காலங்களை நாம் பார்க்கிறோம். நாம் இருப்பது மூன்றாவது காலம். நியாயத்தீர்ப்புக்கு முந்தின காலம், நியாயத்தீர்ப்பின் காலம், நியாயத்தீர்ப்புக்கு பிந்தின காலம், சாரி நியாயத்தீர்ப்பு அல்ல நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்திற்கு முந்திய காலம், பிதாக்களின் காலம் என்று சொல்லப்படுகிறது. We call it as a patriarchal age. நியாயப்பிரமாணத்தின், அதாவது ஆதி காலங்கள், மோசே வரைக்கும், மோசையின் காலங்களிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மோசையின் காலம் வரைக்கும் இருந்த, ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் உள்ளது பிதாக்களின் காலம். மோசே துவங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் கிறிஸ்துவின் காலம். நாம் கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பிதாக்களின் காலத்திலே தேவன் சொன்னதுபடி செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். முதலாவது காயின் செய்த காரியத்திலேயே தண்டிக்கப்பட்டார். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே நாம் எல்லாரும் அறிந்தது போல நாதாவும் அபியும் ஃபெமிலியரான பிரபலமான உதாரணங்கள், அதிகமான உதாரணங்கள் உண்டு. கிறிஸ்துவின் காலத்தில் நாம் கிறிஸ்துவின் சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். முற்பிதாக்களின் காலத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவின் காலத்தில் நாம் செயல்படுத்துவதல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ள கட்டளைகளை கொண்டு வந்து கிறிஸ்துவின் காலத்தில் கொண்டு வந்து செயல்படுத்துவதும் அல்ல. நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் காலத்தில் கிறிஸ்துவின் கட்டளையின்படி இருக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலர் 2:42 நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விற்றுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:42, ரட்சிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்களாம், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விற்றுதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த சட்டங்கள் எங்கிறது நமக்கு தெரிய வரும், எது எழுதியிருக்கிறது என்று நாம் எப்படி தெரிய வரும், நம்பிக்கையை எப்படி தெரிய வரும், வசனத்தை வாசித்தாலே அன்றி நாம் தெரிய வராது. ரோமர் 10:17 நாம் பார்க்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வினா வாயில கேட்கிற கேள்வி அல்ல, காதாலே கேட்கிற கேள்வி. ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். கேள்வி என்பது காதிலே எதை கேட்கிறீங்க, வசனத்தை கேட்பதனாலே விசுவாசம். அப்போ என்னுடைய விசுவாசம் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, தேவன் இதை சொல்லியிருக்கிறார், தேவன் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், இது எல்லாம் நான் வேதாகமத்திலிருந்து தான் நான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த உண்மையோடு நான் தொடுத்து கொள்ள வேண்டும். என்னுடைய உண்மை சத்தியத்தின்படி நான் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்த நாம் பார்த்த இந்த வார்த்தை ஆவியோடு தொழுது கொள்ளுதல், உண்மையோடு தொழுது கொள்ளுதல், அதாவது சத்தியத்தின்படி தொழுது கொள்ளுதல். ஆவியோடு தொழுது கொள்ளுதல் என்பது என்னுடைய சுய ஆவி, என்னுடைய சுயத்தின் ஆவி. ஆவியோடு தொழுது கொள்ளுதல், கடையில் போயிட்டு ஒரு ஆவியை வாங்கிட்டு வந்துட்டு நான் ஆவியை பக்கத்தில் வச்சுட்டு தொழுது கொள்வது அல்ல. ஆவியோடு தொழுது கொள்ளுதல் என்பது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குணம், என்னுடைய ஸ்பிரிட், அதிலே நான் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி நான் தொழுது கொள்ள முடியும் அதுல? அப்போ என்னுடைய வாழ்க்கைக்கும் தொழுது கொள்ளுதலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையும் தொழுது கொள்ளுதலும் சம்பந்தப்படுத்தாமல் நான் தொழுது கொள்ள முடியாது. வாழ்க்கை ஒரு மாதிரி,
உள்ள வந்தோம்னா ஒரே வெளியே போனோம்னா கெட்ட கெட்ட வார்த்தையா வாயில வருது. இங்க இருக்கிறது வேற வேற, வெளியே போனோம்னா வாழ்க்கை வேற. அப்போ அது ஆவியோடு தொழுது கொள்வது அல்ல. என்னுடைய ஆவியோடு நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட சத்தியத்தின்படி நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட சத்தியத்தின்படி தொழுது கொண்டு ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருந்தால் உண்மையான ஆவியுடன் உள்ள தொழுகை அல்ல. தொழுகை வாழ்க்கையோடு மிகவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்று இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில அதிகமாக முதலாவது கீழ்ப்படிதல் அவசியம். ஏசாயாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 11வது வசனம் இப்படியா இருக்கிறது பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பேஜ் நம்பர் 806 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. என்ன பிரச்சனை? 16வது வசனத்திலிருந்து அவருடைய தவறுகளை சொல்கிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். சேலஞ்ச் பண்ணுகிறேன், வழக்காடுவோம் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போறாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கையை இஷ்டத்துக்கு வைத்துக் கொண்டு வாழ்க்கையிலே எப்படி வேணாலும் வாழலாம் என்று வைத்துக் கொண்டு சுய வாழ்க்கையிலே உத்தமத்தை பின்பற்றாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே வந்து எல்லாவற்றையும் மேலையும் கீழே நாம் எப்படி செய்தாலும் கைகளை விரித்துக் கொண்டு வானத்துக்கு நேராக கதறினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உண்மையோடும் ஆவியோடும் நான் தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய தொழுகையிலே ஒத்து போயிருக்க வேண்டும். சத்தியத்தின்படி என்னுடைய தொழுகையிலே நான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே தொழுகை நேர்த்தியாய் இருக்காது. நான் முதலாவது நாம் பார்த்தது தொழுகையின் முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவது வாரம் தொழுகையின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளுடைய தொழுது கொடுகிறனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நான் யாரை தொழுது கொடுகிறேன் என்கிற இலக்கு எனக்கு முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது என்னுடைய ஆவியிலே நான் எப்படி தொழுது கொடுகிறேன் என்பதை என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது என்னுடைய தொழுகை நான் ஏறெடுக்கிற தொழுகை இந்த சத்தியத்தின்படி இருக்கிறதா என்பதை நான் என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். தொழுது கொடுகிற வருகிற நாம் நம்முடைய தன்மை எப்படி இருக்கிறது? என்னுடைய ஆவியும் என்னுடைய முறையும் நான் யாரை தொழுது கொள்கிறேன் என்கிற ஒரு இலக்கும் சரியா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.